வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். கண்டக சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது. ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானைத்தான் கண்டக சனி என்பார்கள். இதனால் வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுடைய உற்றார் உறவினர்களின் நட்பில் சற்று விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் வெற்றியாக அல்லது உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். பலம்பெற்ற குருவின் பார்வையால் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் எல்லாம் நடைபெறும். கண்டக சனியின் ஆதிக்கத்தினால் சில தடைகள் வரத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் வழங்கிவிடுவார். மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பலர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் அந்த தொழிலில் பல இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை நண்பர்கள் செய்து கொடுப்பார்கள். ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த ரெண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம். உடன் பிறப்புகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு, கல்யாணம், இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய நேரம். தொழில் ரீதியாக ஒரு நீண்ட பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசியில் வந்து புதன் பகவான் அமர்ந்து விடுவார். உங்கள் ராசிக்கு 2, 11 இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அது புதன் தான். அவர் ராசிநாதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் நேரம். தொட்டதெல்லாம் உங்களுக்கு துலங்கப் போகிறது. துணிவு, தன்னம்பிக்கை, ஆற்றல், ஆர்வம் எல்லாம் அதிகரிக்கப் போகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசியில் சென்று செவ்வாய் பகவான் அமர்வார். செவ்வாய்க்கு மகரம் உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் சூரியனோடு யோகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைவதால் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானின் வழிபாட்டை முறையாக செய்தீர்கள் என்றால் பல அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் புகழ் கூடும். வியாபாரம், தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகள், பல சவால்கள், பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுக்கடுக்காக நடக்கும். எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இந்த மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.